நான் வந்து மீனாட்சி சோமன் பாபு ஜெயலலிதா மகள் பேசுகிறேன், முதலமைச்சர் ஜெயலலிதா மகள். அதாவது நான் வந்து கடந்து வந்த பாதைகள் நீங்கள் கேட்குறீங்க, கடந்து வந்த பாதைகள் அப்படின்னா என்னை குழந்தையிலே வந்து மறைச்சி என்னுடைய அம்மாவும் அப்பாவும் வளர்த்தாங்க. அதுக்கு காரணம் எனக்கு தெரியாது. குறிப்பிட்ட காலம் வர்றப்போ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறதா இருந்தது. அப்போ 2016 எனக்கு உள்ளாட்சி இது சீட் அம்மா கொடுத்து அதன் மூலமாக தெரியப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அம்மா அப்போதான் அது வாக்குவாதத்தில் இறந்து போயிட்டாங்க. அப்பா வந்து என்னை 9 வயசுலேயே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு, பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு பழனி மலை இருக்கு இல்லையா, அங்கே வந்து தங்கறத சேவை வந்து பரம்பரை பரம்பரையாக அதாவது இருக்கிறத வந்து எனக்கு அப்பா வந்து அவருக்கு அடுத்து எனக்கு மகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பெயர் வச்சு கூப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. மீனாட்சின்னு சொன்னனால அதே பேர்லேயே அப்பா பதிவு செய்தார். செய்து எல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது ஒரு நிகழ்ச்சி அதாவது நடந்துச்சு, அதாவது இந்த ராஜீவ்காந்தி மரணம் ஒன்று நடந்ததும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போகலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து எந்த ஒரு யாருக்கும் எந்த தகவலும் தெரியாத அளவுக்கு மறைச்சே வளர்த்தாங்க. இதில் நிறையா பேருக்கு தெரியும், மேல் அதிகாரிகளுக்கும் வயதானவங்களுக்கும். ஆனால் யார் எது தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் நடராஜன் மாமா வந்து கோர்ட்டில் வந்து 2 நம்பர் கோர்ட்டில் வந்து சொன்னார். இறந்ததுக்கப்புறம் சசிகலா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அத்தை, அவரை மாமான் தான் நான் கூப்பிடுவேன் சின்ன பிள்ளையிலேருந்து, அதனால் அதான் மாமான்னு சொல்கிறேன். அதாவது அவர் தாய் மாமா இல்லை, அம்மா கூட இருந்தாங்க இல்லையா, அவங்கள மாமான் தான் நான் கூப்பிடுவேன். அதனால் அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் நான் உளவுத்துறைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன், அது அடிப்படையில் அவங்கள இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அவங்க பொன்னான் காமிக்க சொல்லி போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க, அதிகாரிகள் எல்லாம் மேலதிகாரிகள்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிக்கும்போது இந்த பொண்ணு தான் அப்படின்னு காமிச்சார். காமிக்கும்போது இவங்க கருப்பாக இருக்காங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஸோ மற்றவங்களாம் சொல்லவும் ஆமாம் அந்த பொண்ணு தான் ஜெயலலிதா அவங்களோட பொண்ணு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஒரு 3/4 நேரம் அங்கனுக்குள்ளே எல்லோரும் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அம்மா இறந்தப்போ வந்து எப்படி, அதாவது யாருமே இறந்து போயிடுவாங்கன்னு நான் முதற்கொண்டு மக்கள் யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நடந்துருச்சு நடந்துருச்சு. அது அந்த மாதிரி நடந்துருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. பரவாயில்ல. அம்மா இறந்து இப்ப கூட பக்கத்துல இருக்க முடியல, எப்படி நடந்து தெரியல. இந்த இதுல வந்து ஏதாவது உங்களுக்கும் ஆயிரும்னால நீங்க இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அது போக முயற்சி நினைச்சேன், ஆனா வேணாம் சொல்லிட்டாங்க. இவ்வளவு இதுல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, எதுக்கு இது நடந்துச்சுன்னு தெரியல. அதனால இது வேண்டாம், உளவுத்துறை அதிகாரிகள்லாம் இருக்கிறவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்களும் இது பாதுகாப்பு இல்லை, இது உள்ள போகும்போது போயிடலாம், திரும்பி வரும்போது எப்படி ஆகும் என்னன்றது இதாகாது, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப முடியாம தான் இருந்தேன் 3 மாசம் வரையும் படுத்த படுக்க. அதுக்கப்புறமும் இது எப்படியோ வெளியாகி பக்கத்தில் இருக்கவங்களை பூரா வச்சு அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு நடந்துச்சு. கலெக்டர் கூட அதுக்கு இது பண்ணார், போலீஸ் ஸ்டேஷன்லலாம் எடுக்கலை கம்ப்ளைண்ட்டெல்லாம். பெட்டில் அட்மிஷன் ஆகி அதுவும் கோர்ட்டில் பதிவாகி கேஸாக இருக்குது. இப்படி தொடர்ந்து எனக்கு வந்து உயிர் போகிற மாதிரியே தான் சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதை தாண்டியும் நான் போய் அதுக்கப்புறம் 18 வந்து மனு செஞ்சேன், நான் தான் வாரிசு, எங்கள் வீடு எதையுமே நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மனு செஞ்சேன். செஞ்சு இவங்க எனக்கு கடிதம் இது பண்ணி இதுக்கு ப்ராசஸ் இது பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வரல. ஸ்டாலின் வந்ததுக்கப்புறமா நான் வந்து நேரில் போய் நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் மனு செய்யும்போது ஆறுமுகசாமி ஆணையத்தையோ இல்லை நீங்கள் எடப்பாடியவோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே கேட்கும்போது இவர் ஆறுமுகசாமி சாமி ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறது மட்டும்தான் எங்களுடைய இது, ஆர்டர் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் போடுறது கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுக்கவும் இவர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட நம்ம அந்த டைமில் பேசும்போது வக்கீல் வந்து கேட்கும்போது என்னென்னா, ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது, இப்போ இந்த அம்மா வந்துச்சுன்னா ஜாதி கலவரம் ரெடியாக இது பண்ணுறாங்க பிரச்சனை, எடப்பாடி சொன்னதான் இங்கே தகவல் வந்துருச்சு.
வந்த உடனே அப்போ இவர் சொன்னாரு, இப்போ நீங்க போனீங்கன்னா ஜாதி கலவரம் உண்டாகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்களா, இஸ்லாமியர் தான் அடிச்சது, அதான் முஸ்லீம் ஆளுகளா தான் வச்சு செய்யறாங்க அடிக்கிறது பிரச்சனை பண்றதெல்லாம். அப்ப இந்த கேஸ் என்னைய கொலை பண்ற முயற்சி எல்லாம் இதெல்லாம் நடந்தது. அதனால இப்ப இந்த இதுவும் நம்ம பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி இந்த இவங்க ஜமாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமா வந்து தகவல் வந்திருக்கு. இப்ப இந்த பொண்ணு இங்க வரும்போது பெரிய கலவரமாக்கி வந்தவங்க திரும்ப முடியாத அளவுக்கு ஏதோ செய்யற மாதிரி பேசி வச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு வேண்டாம், பாதுகாப்பு தான் தேவை அப்படின்னு அவங்க இருக்கும்போதும் அதை தான் சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்ப அதன் அடிப்படையில தான் நாங்க ஆட்சி, அதாவது அதிமுக ஆட்சி இருக்கும்போது செயல்பட முடியல. பிறகு திமுக வரும்போது அவர் என்ன சொன்னாரு, மனு தான் அனுப்பினேன், நேரில் நான் போகலை அவரை பார்க்க. நேரில் தான் எல்லாருக்குமே தெரியும் மேல்பட்டவங்களுக்கு, ஆனால் இவர் நடராஜன் இறந்தாங்க இல்லையா, இது மாதிரி நிறைய பேர் இது சம்மந்தப்பட்டவங்க தெரியறவங்கள அப்புறம் கொண்டுடுறாங்க. அப்போ யார் உயிருக்கு அஞ்சுறவங்க வருவாங்க, யாராச்சும் வருவாங்களா நம்மளுக்கு? இப்போ எனக்கு சாட்சி சொல்ல போய் அவங்க குடும்ப அழியன்னு என்ன தலையெழுத்தா அவங்களுக்கு? அதனால தான் நான் ஒரு ஆளாக சரி யாருக்கும் எந்த இது வர வேணாம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொல்லும்போது இப்போ சசிகலாத்தையுமே அவங்க வந்து எனக்காக வரும்போது அவங்களுக்காக எதுவும் ஆகுமோன்ற பயம்தான் எனக்கு இருக்குது. அவரும் இறந்துட்டாரு, இப்போ இவங்க தான் அம்மா கூட இருந்தாங்க, இவங்களையும் கொண்டுட்டால் நான் என்ன பண்ணுவேன்? இப்போ டீட்டெயில் தெரிஞ்சவங்களை பூரா நீங்கள் கொண்டுக்கிட்டே வராங்க. அப்போ இவங்க நேற்று வந்தவர் கூட இந்த பாலிமரில் வந்தவர் கூட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் டீட்டெயிலாக எல்லாத்தையும் கேட்டுட்டு யாரையாவது கொண்டுட்டா இதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லவும், சரிங்கம்மா நாங்கள் உங்களுக்கு உதவி தான் செய்வோம், நாங்களுக்கு உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டோம்மா அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. சொல்லவும் தான் அதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட பேசினேன். இப்போ வந்து எங்கள் லாயர்கிட்ட நான் வந்து சொன்னேன், சொல்லவும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து மனு செஞ்சுருக்கீங்க இல்லையா, அது மூலமாக நீங்கள் என்ன நேரில் போய் இன்னும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே ஸ்டாலின் இப்போ வந்துட்டார் இல்லையா ஆட்சிக்கு திருப்பி, நான் நேரில் போய் சென்னையில் ஸ்டாலினை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னு போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே நான் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு லெட்டர் வந்துருச்சு. லெட்டர் வந்து மதுரையில் எப்படின்னா அங்கே இருக்க டாக்குமெண்ட் இங்கே அனுப்பிட்டாங்க, நீங்கள் தகுந்த ஆவணங்களோட நீங்கள் பதிவு செய்து வாரிசு பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்துருச்சு எனக்கு வீட்டுக்கு. ஆமாம், கடிதம் வந்துருச்சு. வந்த உடனே அது மூலமாக நான் போய் இங்கே பார்த்தேன், மதுரையில் இருக்க வட்டாட்சியர் ஆஃபீஸில் போய் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இசேவை மூலமாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் செய்யுங்க, ஆன்லைனில் நீங்கள் பண்ணுங்கள் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பிரகாரம் ப்ரொசீஜர் பண்ணேன். ஏழையோட வாரிசு சோமன் பாபு ஏழையோட வாரிசுன்னு சொல்லி நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கன்னா, ஏற்கனவே எடுத்திருக்காங்க, திருப்பி எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை கிடையாது. அதெல்லாம் தயார், ஏன்னா நான் தான போது நான் பயப்படணும் தேவையில்லை. ஏற்கனவே இவரை எடுத்திருக்காங்க, திருப்பியும் எடுத்தாலும் நான் அதையும் அவர்கிட்டையும் தான் சொன்னேன். இப்போ உங்கள்கிட்டயே அதான் சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா அது எங்கள் அம்மா தான் எனக்கு வரப்போகுது, அதனால எனக்கு அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. ஆறு மாத குழந்தை, இவங்க குழந்தை வந்து ஆறு மாதத்தில் இறந்துருது. அந்த குழந்தை இருந்த இடத்துல தான் என்னை கொண்டு வைக்கிறாங்க. அப்பாவுக்கு தான் இந்த இது தெரியும், இவங்களுக்கு தெரியாது. அப்போ அப்பாவுக்கு தெரிகிற விஷயம் வந்து தெரியறனால தான் நான் அப்பா என்னை பழனி வரும்போது கூட்டிகிட்டு போகும்போது தான் இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட்றீங்கன்னு எங்கள் அப்பா கேட்குறாரு. கேட்கும்போது வளர்த்தப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாட்சியும் நாங்கள் கூப்பிட்றோம், ஹேமலதா அவங்க வச்சது ஜாதகத்தில் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா ஹேமலதா தான். அப்போ அதனால தான் எங்கள் அப்பா கேட்குறாரு என்ன பேர் வச்சு கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு. ஹேமலதா என்ற மீனாட்சி தான் என் கல்யாண பத்திரிக்கையில் அடிச்சிருப்போம், ஜாதகம் தான் இருக்கு நான் வீட்டில் பிறந்தனால அப்படின்னவும் அவர் கேட்டுட்டு மீனாட்சின்ற பேரே பதிவு செய்கிறாரு எங்கள் அப்பா. செஞ்சுட்டு பாஸ்போர்ட் எடுத்து நீ கூட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த ஒரு சம்பவம் வந்து நடக்கவும் இதனால் தடங்கலாகுது. பிறகு ஒரு 40 அந்த ஜாதகத்தில் ஏதோ பார்த்துருக்காங்க, 40 வயசை தாண்டும் போது தான் நீங்கள் வந்து தாயோ தகப்பனோ சேர்த்து நீங்கள் வாழ்கிற ஒரு இது இருக்குது அந்த பொண்ணுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணும்போது அது உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது நான் 38 வயசில் எங்கள் அம்மாவை திருப்பி இது பண்ணும்போது தான் ஆகுது அந்த மாதிரி. ஆனால் 2005 இல்லை 2005 வந்து நேரில் பார்க்குறாங்க, பார்த்து உடனே போயிடுறாங்க பார்த்துட்டு, இந்த வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு. ஆமாம், இந்த வீட்டுக்கு வந்துட்டு உடனே போயிடுறாங்க. அப்போ இருந்து எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வராத வரைக்கும் ஒருத்தருக்கு கூட தெரியலை எந்த பிரச்சனையும் ஆகலை. ஆனால் அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அடுத்தடுத்து என் உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரியே பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அது யார் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரி? யாரோ பணம் கொடுத்து செய்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு இது செய்யும்போது எத்தனை பேர் சாட்சி ஆகிறாங்களோ அவங்க அத்தனை பேத்துக்கு ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபான்னு பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்றீங்களா? எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிரும், தெரிஞ்சால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவ ஒரு வாரிசுன்றப்போ கொண்டுட்டா ஒன்று, இப்போ அம்மா இறந்துட்டாங்க, பிறகு நானும் இறந்துட்டேன்னா யார் வந்து கேட்க போகிறா?
அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது தான் இதை இந்த இதை பயன்படுத்துறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் ஜெயலலிதா மகன்றது அமைச்சர் எல்லாருக்கும் தெரியும். அதான் சொல்கிறேன் சார், எல்லாருக்குமே தெரியும், ஆனால் யார் வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஏன்னா காரணம் கொண்டுடுறாங்க அவங்கள. யார் வாயை திறந்து நீங்கள் தைரியமாக பேசுறீங்களோ, செல்லூர்ராஜ் உதயகுமாருக்கெல்லாம் தெரியுமா, முன்னாள் அமைச்சர்கள். இது வெளியில் அம்மா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் தெரிஞ்சான்றதெல்லாம் அது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அம்மா 2005 வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட். சரி, இவங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தவொடனே இவங்கள உதவிக்கு வரலையா பின்னாடி இருந்து? ஆனால் எல்லாரும் சொன்னாங்க பின்னாடி இருந்து உங்களுக்கு ஹெல்ப், பெரிய பெரிய ஆளுங்க வேற ஒருத்தவங்க செய்யறத இவங்கெல்லாம் தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பெரிய இப்போ இவங்களும் பல கோடிக்கு அதிபதி. அதே கேள்வியை இந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா, நேரடி சொத்து ஓனர் இவங்க. ஆனால் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? ஒரு சூழல் ஒரு கட்டுப்பாடோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். இதை தாண்டி இருக்கும்போது பல பேர் கண்ணுக்கு தான் உறுத்தும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப இதாக இருந்தேன்னா, அவர் நல்லா தான் வச்சுருக்காங்க, எல்லாம் நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க. மறைச்சி வளர்க்குறதுக்கும் ஒரு ஆடம்பரமாக வளர்த்து அவங்கள பாதுகாக்கிறது முடியாதது. நீங்கள் என்ன யோசித்து பார்த்தாலும் ஆடம்பரமாக வளர்க்கும் போது நீங்கள் அவங்கள பாதுகாக்கவே முடியாது, அதில் நிறையா சிக்கல் வரும். நீதிமன்றத்தில் என்னென்ன மாதிரி தாக்கல் பண்ணியிருக்கோம்? நீதிமன்றத்தில் வந்து இப்போது எங்கள் லாயர்கிட்ட வந்து ஆர்டர் வாங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் இப்போ நேரில் போகிறோம். என்னென்ன தேவை, என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ற, அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. திருப்பி இந்த ஆர்டர் வாங்குறதுக்கு என்ன தேவைன்றதை இது பண்ணி நாங்கள் போகிறோம். இனிமே நீங்க வந்து ஜெயலலிதா மகன் ப்ரூவ் பண்றதுக்கு வேலைகள்லாம் ஈடுபடுவீங்க அப்படித்தானே? ஆமா, அது நாங்க ஆர்டர் என்ன ஒரு வாரம் தான் ஆகும். அந்த இதை நம்ம கொடுத்த உடனே அவங்க கேன்சல் பண்ணி கொடுக்க போறாங்க, அவ்வளவுதானே. ஜெயலலிதாவோட சொத்துக்கள் வந்து பல கோடி சொத்துக்கள். நான் சென்னைக்கு நான் மனு செய்ய போயிருக்கும் போது எத்தனை மக்கள் வந்து என் கையை பிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா நீங்க வந்தாதான் நாங்க வாழ முடியும். அவங்களுக்குலாம் எப்படி தெரியும் எங்க அம்மாவுடைய பொண்ணுன்னு? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க நான் பார்த்ததே கிடையாது. அவங்களாம் ஓடி வந்து எங்க அம்மாவை பிடிச்ச மாதிரி பிடிச்சி அழுகுறாங்க. அப்ப அந்த தாய் போனா மக வந்துட்டா நம்மளை காப்பாத்துவான்ற அந்த இது மக்களுக்கு வந்து ஏக்கம் இருக்கு. அதெல்லாம் நான் வந்து சில பேருடைய அட்ரஸ் போட்டோஸ் நீங்க வருவீங்கம்மா, வந்த பிறகு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்.